guys, welcome back to my channel. So in this video la indha look eppadi create panirukkaru pathi dhaan video la paaka porom, because lockdown time la nariya perku function irukum, marriage irukalam, engagement irukalam, illa seemandha edhaad function irukum. So andha time la vandu nammala makeup artist yaarume book panni nam makeup poda mudiyad, because ena money problem irukum. So or makeup artist book pandrom appadina minimum vandu avanga 10,000 avadhu charge pannuvaanga. So andha amount ku vandu namba vandu or affordable ana products vaangi namba nammalku eppadi makeup pandrathu adha pathi dhaan paaka porom. So vaanga video ku la polam. Video ku la poradhukku channel இது வரைக்கும் subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேஸுக்கு வந்து நம்ம டோனர் அப்ளை பண்ண போகிறோம். டோனர் வந்து உங்ககிட்ட ஏதாவது பிராண்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து லாக்மியோட டோனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபேஸுக்கு நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கேர் பண்ணுறீங்களோ உங்களோட ஃபவுண்டேஷன் வந்து கேக்கே ஆகாமல் மேக்கப் பேஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை மாய்ஸ்சரைசர் க்ரீம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதுவும் அப்ளை பண்ணலாம். பட் இன்றைக்கி நான் வந்து அலோவேரா ஜெல் அப்ளை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணணும். ப்ரைமர் வந்து நீங்கள் எந்த ப்ராண்ட் ப்ரைமர் வேணால் யூஸ் பண்ணலாம், இந்த ப்ராண்டுன்னு கிடையாது. உங்களுக்கு ஃபேஸில் எங்கெல்லாம் ஆயில் செக்ரேஷன் அதிகமாக இருக்கோ நீங்கள் அங்கே அப்ளை பண்ணி நல்லா ஸ்மச் பண்ணி விடுங்க. நம்ம போடுற மேக்கப்புக்கு வந்து ஸ்கின் கேர் அண்ட் ப்ரைமர் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தென் நம்ம ஃபேஸ்க்கு வந்து கலர் கரெக்ட் பண்ண போகிறோம். கலர் கரெக்டருக்கு நீங்கள் கலர் கரெக்டர் எதை வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆரஞ்சு லிப்ஸ்டிக் ஒரு உங்களோட ஐஷேடோ பேலட்டில் வந்து ஆரஞ்ச் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்காக நான் வந்து ஐஷேடோ பேலட்டில் இருக்க ஆரஞ்சு கலர் வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எங்கெல்லாம் பிளாக் மார்க் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஆரஞ்சு கலர் லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் தென் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பிம்பிள் வந்த இடத்துல பிளாக் மார்க் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு அதை நல்லா ஸ்பஞ்ச் பண்ணிவிடுங்க. தேய்க்காதீங்க, ஜஸ்ட்டு டிப் பண்ணிவிடுங்க. அந்த இடத்த வந்து டிப் பண்ணிவிடுங்க, போட்டு தேய்க்காதீங்க. உங்கள் ஸ்கின் ஈவன் டோனாக இருக்குது, பிளாக் மார்க் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கலர் கரெக்ஷன் ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் கலர் கரெக்டர் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணக்கூடாது. கலர் கரெக்டர் மேலே ஒரு கன்சீலர் வச்சு கவர் பண்ணிவிட்ட பிறகு தான் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் அதுக்கு மேலேயே வந்து ஃபவுண்டேஷன் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கரெக்டர் அசிங்கமாக தெரியும். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு மேலே வந்து கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். நான் சுகர் பிராண்டோடது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ண போகிற கன்சீலர் உங்கள் ஃபவுண்டேஷனை விட ஒரு ஷேட் டார்க்கர் ஷேடாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எங்கெல்லாம் ஆரஞ்சு கலர் கரெக்டர் போட்டிருக்கீங்களோ அதுக்கு மேலே நீங்கள் கன்சீலர் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். தேய்க்காதீங்க, ஜஸ்ட் டிப் பண்ணி பிளெண்ட் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸுக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி வந்து லாக்மியோட 3D கவர் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா கூல் சினிமன் ஷேட். வந்து மீடியம் ஸ்கின் டோனுக்கு நல்லா சூட் ஆகும். அண்ட் தென் இது நல்ல கவரேஜ் கொடுக்கும் உங்கள் ஃபேஸுக்கு. நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ஹோல் ஃபேஸுக்கும் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு அண்ட் தென் ஸ்பஞ்ச் பண்ணாதீங்க. ஒரு ஃபேஸுக்கு, ஐ மீன் ஒரு சைட் ஃபேஸுக்கு மட்டும் நீங்கள் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்னொரு சைட் ஃபேஸுக்கு போட்டுட்டு பிளெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து பிளெண்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஹோல் ஃபேஸுக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணும்போது சில இடத்துல அது அப்படியே ஒட்டிக்கும், உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஃபவுண்டேஷன் மட்டும் ஒரு நல்ல அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் போடுற மேக்கப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 750 ருபீஸ். ஃபவுண்டேஷனோட ஸ்டேயும் ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு இருக்கும். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும் போது நெக் பார்ட்லேயும் நீங்கள் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைனா ஃபேஸ் மட்டும் ரொம்ப பிரைட்டனாக ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். உங்களுக்கு ஃபவுண்டேஷன்ஸ் நிறைய ப்ராண்டில் வந்து அவைலபிள் ப்ரைஸில் கிடைக்குது. மெப்ளின் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சுகர்துலேயும் வந்து உங்களுக்கு நல்ல ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணுங்கள். உங்களது ஆயில் ஸ்கின்னா ட்ரை ஸ்கின்னான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபவுண்டேஷன்ஸ் வாங்குங்க. நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து ப்ரெஷில் அப்ளை பண்ணுறதை விட ஸ்பாஞ்சில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிளெண்ட் பண்ணுறதுக்கு. நம்ம ஃபவுண்டேஷன் செட் பண்ணுறதுக்கு காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். காம்பாக்ட் பவுடர் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டுட்டு போகிறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அது வந்து அலைஞ்சு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது அப்படியே அந்தந்த இடத்துல செட் பண்ணுறதுக்கு தான் நம்ம காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். உங்ககிட்ட காம்பாக்ட் பவுடர் இல்லை அப்படின்னும் போது ஸ்பின்ஸோட பிபி பவுடர் ஆர் பான்ஸோட சாண்டில் ஃப்ளேவர் பவுடர் யூஸ் பண்ணலாம். பட் ஒயிட் கலரில் இருக்க பவுடர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நான் காம்பாக்ட் பவுடர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு செட் பண்ணிடுறேன்.
நெக்ஸ்ட் நம்ம ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிடலாம். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நான் டுட்டோரியல் செப்பரேட்டாக போட்டிருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும் போது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்து ஃபஸ்ட்டு நீ உங்கள் ஐப்ரோஸை நீட் பண்ணி விடுங்க. அண்ட் தென் உங்ககிட்ட மை இருக்குது அப்படி இல்லைன்னா நீங்கள் எதாவது ஐலைனர் ஜெல் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஐப்ரோஸ் கீழ்பாட்டில் வந்து ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரெஷ் வச்சு நல்லா மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களோட ஐப்ரோஸ் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் டச் பண்ணாதீங்க, அதில் லைன் போட்டு வரைஞ்சி எதுவுமே பண்ணாதீங்க. பிகாஸ் ஏன்னா அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிடில் பார்ட்லேருந்து கீழே ஒரு லைன் போட்டு அதை நல்லா மேல் சைடு பிளெண்ட் பண்ணி விடுங்க. பிளெண்ட் பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஐப்ரோஸோட மேல் பார்ட்டில் வந்து இன்னொரு லைன் கரெக்டாக வரைஞ்சி அதை கீழே சைடு பிளெண்ட் பண்ணி விடுங்க. ரொம்ப லைட்டாக எடுத்து நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டார்க்காக லைன் போட்டிங்க அப்படின்னாலும் அது ரொம்ப பிளாக்காக அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஐ மேக்கப்புக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலான ஐ மேக்கப்லாம் நம்ம போகிறதில்ல, ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு ஐ மேக்கப் தான் நான் வந்து போட போகிறோம். ஒன்றுமே இல்லை, உங்ககிட்ட வந்து ஐஷோட பேலட் இருக்குது அப்படின்னும் போது அதில் ஏதாவது டார்க் கலர், ரொம்ப ரெட்டு பிங்க் அந்த மாதிரி கலர் போகாதீங்க. ஒரு லைட் மெரூன் அந்த மாதிரி எடுத்து ரொம்ப கம்மியாக அமௌண்ட் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்கள் ப்ரெஷ்ஷில் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு டிப் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்க எக்ஸஸாக இருக்க பவுடர்ஸ் எல்லாம் கீழே கொட்டிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்ட் பண்ணி விடுங்க. நான் மெப்ளினோட இன்ஃபினிட்டி பேலட் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மெரூன் அண்ட் ப்ரௌன் ரிலேட்டடான கலர்ஸ் தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் ரெண்டு சைடுமே வந்து இந்த ப்ரௌன் ஷேட் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்ககிட்ட ப்ரெஷ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கையால் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஹைலைட்டர்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அந்த ஹைலைட்டர்ஸ் எடுத்து உங்களோட ஐபால்க்கு சென்டரில் வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெஷ் வச்சு ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணி விடுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணலை, கொஞ்சமாக ஹைலைட்டர் எடுத்து ஸோ சென்டரில் வச்சுட்டு ரெண்டு சைடும் ஜஸ்ட் பிளெண்ட் பண்ணி மட்டும்தான் விட்டுறேன். நெக்ஸ்ட்டு நான் ஐலைனர் அப்ளை பண்ண போகிறேன். ஐலைனர் அப்ளை பண்ணும்போது உங்களோட டிப்பில் இருக்க எக்ஸஸ் ஐலைனர் எல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஷார்ப்பாக வச்சு பண்ணுங்கள். ஸோ அழகாக உங்களுக்கு ட்ரா பண்ண வரும். நம்மளோட ரெண்டு ஐஸுமே வந்து ஒரே சைஸ் இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஐலைனர் அப்ளை பண்ணும் போது இங்கே கொஞ்சம் பெருசாகிடுச்சு, இதோ இதை கொஞ்சம் பெருசு படுவோம் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ ஒரு சைடு ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு சைடை வந்து ஓரளவு ரிலேட்டடாக ட்ரா பண்ண பாருங்கள். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னுட்டு ரொம்ப கொலாப்ஸ் ஆக்கிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். இது லாக்மியோட 3D மஸ்காரா. பிகினராக இருக்கும் போது லேஷஸ் எதுவும் அப்ளை பண்ணாதீங்க, ஜஸ்ட் மஸ்காரா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். லேஷஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணனால வரும் அப்படின்னும் போது நீங்கள் லேஷஸ் போங்க. பிகாஸ் ஏன்னா க்ளூ போட்டு அது நம்ம அப்ளை பண்ணும் போது நம்மளோட ஐ மேக்கப் கலையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பிகினராக இருக்கும் போது நீங்கள் லேஷஸ் எதுவும் அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட்டு நீங்கள் மஸ்காரா மட்டும் போட்டிங்கனாலே ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் காஜல் அப்ளை பண்ண போகிறேன். நம்மளோட ஐஸ் எவ்வளோக்கு எவ்வளோ கோல்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட மேக்கப் அழகாக இருக்கும். ஸோ நான் காஜல் வந்து நல்லா திக்காக அப்ளை பண்ணிடுறேன். நீங்கள் காஜல் அப்ளை பண்ணும் போது ஃபஸ்ட்டு உங்கள் வாட்டர் மார்க்கில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் தென் கீழே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ எடுத்ததுமே வந்து ரொம்ப ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணாமல் பொறுமையாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் வாட்டர் மார்க்கை ஃபில் பண்ணிவிட்டு அண்ட் தென் கீழே ஃபில் பண்ண ஆரம்பிங்க. இன்றைக்கி நம்ம வந்து கான்டூரிங், ப்ரான்சர் அது எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளஷுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பிங்க் ஆர் ரெட் கலர் லிப்ஸ்டிக் இருக்குது அப்படின்னா அது யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து சுகரில் வந்து ப்ரான்சர் அண்ட் தென் ப்ளஷ் அண்ட் தென் ஹைலைட்டர் மூணுமே சேர்த்து உங்களுக்கு ஒரு பேலட் வரும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் குண்டாக இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களோட சீக் போனில் அப்ளை பண்ணுங்கள். லீனாக இருக்கவங்க ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களோட சீக்ஸில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால குண்டாக இருக்கவங்க வந்து ஒல்லியாக தெரியவாங்க ஃபேஸு, அண்ட் தென் ஒல்லியாக இருக்கவங்க ஃபேஸ் கொஞ்சம் குண்டாக தெரியும். நெக்ஸ்ட்டு நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். லிப்ஸ்டிக் வந்து நீங்கள் ரொம்ப பிங்க் கலர் அந்த மாதிரி போகாமல் ஒரு ரெட் கலர், மெரூன் கலர் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும் போது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் டிஷ்யூ வச்சு எக்ஸஸாக இருக்கிறத வந்து எடுத்துருங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப வந்து அடிக்கிற மாதிரி இருக்காது, உங்களோட லிப்ஸ்டிக் நேச்சுரலாக இருக்கும். சி முக்கியமான ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங் ஸ்ப்ரே வச்சு செட் பண்ணணும் உங்களோட ஃபேஸை. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களோட மேக்கப் வந்து கலையாமல் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளோட கிளைமேட்டுக்கு வந்து டக்குனு நம்மளோட மேக்கப் வந்து கலைஞ்சிரும். ஸோ நல்ல செட்டிங் ஸ்ப்ரே வாங்கி நீங்கள் நல்ல ஃபேஸை வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட் காய்ஸ், மேக்கப் அவ்வளோதான். ஸோ எவ்வளோ கம்மியாக ப்ராடக்ட் வச்சு நான் உங்ககிட்ட காட்ட முடியுமோ காமிச்சிருக்கேன்.
ஹேர்ஸ்டைல் என்னால் இந்த வீடியோவில் பண்ணி காட்ட முடியல. பட் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வீட்லேயே நம்ம எப்படி பிரைடல் ஹேர்ஸ்டைல் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.